ஆராதனா அவர்களையோ இல்ல குகன் அவர்களையோ இன்ஜினியரிங் சேர்ப்பீங்களா? இல்ல அப்ப வரைக்கும் இன்ஜினியரிங் இருக்குமா? கோபி சுதாகர்ல இருந்து சிவகார்த்திகன் வரைக்கும் இன்ஜினியர்ஸை அசிங்கப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் ஓப்பனாக சொல்கிறேன், கோபி சுதாகரும் சரி சிவகார்த்திகனும் சரி அவங்க ப்ரொஃபஷன் வந்து அவங்களோட ஹாபி இல்லை அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ஜினியரிங் கிடையாது. அவங்க வந்து காமெடி பண்ணுறவங்க, இவங்க வந்து ஆக்டிங்கில் தான் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. நீங்கள் எல்லாருமே பாருங்கள், இன்ஜினியரிங் படித்து இது வரைக்கும் குறை சொன்னவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு இதிலிருந்து தான் இன்ஜினியரிங்கு பேரண்ட்ஸோட இதில் தான் வந்து படிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க லைக் அவங்களோட பேஷனு வந்து வேறு, ஆனால் அவங்க இன்ஜினியரிங்கை குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. நானும் தான் இன்ஜினியரிங் படித்தேன், ஆனால் நான் இன்னி வரைக்கும் இன்ஜினியரிங் குறை சொன்னதே இல்லை. ஏன்னா நான் ஒழுங்காக படிக்கல, நான் எதுவும் பண்ணல. ஸோ நான் வந்து ஒரு படிப்பு மேலே ப்ளேம் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டு படித்தான் இத்தனைக்கும் நீங்கள் சொல்லலாம், லைக் காலேஜில் வந்து ஒழுங்காக எடுக்கிறதுல அப்படிலாம் நீங்கள் சொல்லலாம், அதெல்லாம் கிடையாது. ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் எல்லாமே பண்ணலாம். அவன்லாம் லைக் தேர்ட் இயர்லேயே செம்மையாக பிளேஸ் ஆனால் அந்த பையன்லாம் நெட்டிலேருந்து பார்த்து படிப்பான் அந்த பையன். ஸோ இன்ஜினியர்ஸ் வந்து இல்லைனா உலகமே இல்லை எனக்கு தெரிஞ்சு.